வெல்கம் டு நிஃபாஸ் லைஃப் ஸ்டைல். நாம் இன்றைக்கி ஜஸ்போன் பேபிக்கு ஃபீவர் வந்தால் ஹோம் ரெமிடி என்ன பண்ணலான் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே எஃபெக்டிவானது, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பாவுக்கு ஃபீவர் வந்துருச்சுன்னா முதல்ல நாம் தைரியமாக இருக்கணும். நாம் தைரியமாக இருந்தால் தான் நம்மளால் நம்ம பேபியை பத்திரமாக பார்த்துக்க முடியும். பாப்பாவுக்கு ஃபீவர் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு திங் நம்ம பேபிக்கு டெம்பரேச்சர் செக் பண்ணணும். எல்லா வீட்லேயுமே பேபிக்குன்னு தனியாக ஒரு தெர்மாமீட்டர் வச்சுக்கோங்க. 99 டிகிரிக்கு மேலே இருக்குதுன்னு சொன்னால் பாப்பாவோட நெத்தியில் ஈர துணியை 10 மாதிரி போட்டுருங்க. அது காய காய நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கணும். வாங்க இப்போது நான் சொல்ல போகிற ஹோம் ரெமிடிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். சாஃப்ரான், குங்குமப்பூ. குங்குமப்பூ 3-4 இலை போதும். ஜஸ்போர்ன் பேபிக்கு இதுவே போதுமானது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தாய்ப்பால், பிரஸ்ட் மில்க். தாய்ப்பால் இல்லை அப்படின்னா நம்ம தண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 3-4 குங்குமப்பூ இலை எடுத்து இந்த பிரஸ்ட் மில்கில் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க. 5-10 மினிட்ஸ் கழித்து இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ இஷாக மாதிரி இருக்கும். இதில் ஒரு ட்ராப், இந்த அளவு ஒரு ட்ராப் எடுத்து பாப்பாவோட நாக்கில் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. மிச்சம் இருக்கிறத பாப்பாவோட உச்சந்தால், பாப்பாவோட நெத்தி, பாப்பாவோட முக்கு 3 நல்லா கிராஜுவலாக அப்ளை பண்ணிவிடுங்க. இதை வந்து 5-10 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கலாம். அதாவது காய காய நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பாப்பாவுக்கு ஒரு நோஸ் பிளாக் ஆகிருந்துச்சுன்னா அது ரிலீஸ் ஆகிடும். பாப்பா கண்ணிலேருந்து தண்ணியாக வர்றதுக்கு சான்சஸ் உண்டு, பயப்படாதீங்க. அது வந்து சளி கரைஞ்சி வருதுன்னு தான் சொல்லுவாங்க. மோஷன் மூலியமாகவும் சளி வெளியாகும். நீங்கள் மோஷனை செக் பண்ணும்போது ஸ்டிக்கியாக இருக்கும், அதுவும் பிரச்சனை கிடையாது, ரொம்ப நல்லது தான். இந்த மாதிரி நீங்கள் போட ஃபீவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும், பேபியும் ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க. நான் என் பேபிக்கு இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். இது ரொம்பவே எஃபெக்டிவான மெத்தட். என் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க. பை பை.